இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களில் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீ நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சிலர் எங்களுக்காக பண சகாயம் ஊழியத்திற்கென்று கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், உதவி செய்ய முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:21 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வசனத்திலே வாசித்தது போலவே இங்கே நாம் பார்க்கிறோம், பின்னும் கர்த்தர் சாமுவேலுக்கு சீலோவிலே அங்கே மீண்டும் தரிசனமானார் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் மீண்டும் சாமுவேலுக்கு தரிசனமானார். தேவன் ஒருமுறை ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று இருமுறை அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 33:14 பார்க்கும் பொழுது அங்கே தேவன் ஒருமுறை சொல்லுகிறார், 2 முறை அதை வெளிப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் சாமுவேலிடத்திலே இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களிலே அவர் தேவன் அவரோடு இடைப்பட்டார். ஆனால் இங்கே 21 வசனத்திலே கர்த்தர் மீண்டும் சீலோவிலே சாமுவேலுக்கு தரிசனமானார். இதனாலின் செய்தியின் தலைப்புக்கு தேவன் அவரை வெளிப்படுத்துவார். ஆமர்மியானவர்களே, தேவன் எப்பொழுது அவரை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று பல வேளையிலே நாம் காத்திருப்பது உண்டு. ஜபத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தாரும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, எனக்காக எனக்கு முன்பதாக இருக்கிற ஊழியரை எனக்கென்று பேச வைங்க ஆண்டவரே என்று பலர் பலர் தேவனிடத்திலே ஜெபிப்பது உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம் அநேக நாள் காத்திருக்கிறோம். தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு புறம் காத்திருந்தாலும் அவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருப்பவர்கள் அநேகர் தான். அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் தான் ஏலியும் சாமுவேலும் இருந்தார்கள். நீங்கள் சாமுவேலோட வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தன்னுடைய தாய் அவர்கள் பிரதிஷ்டை தேவனிடத்திலே அவர் உடன்படிக்கை செய்தது போலவே சாமுவேல் அவன் வளர்ந்த பொழுது அவனை ஆலயத்திலே போய் விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்னால் எப்பொழுது இந்த குழந்தையை ஏலியினிடத்திலே போய் விட்டார்களோ அவன் கோயில் ஆலயத்திலே அவன் வளர்க்கப்பட்டான். ஆலயத்திலே எல்லா காரியங்களும் சாமுவேல் அறிந்திருந்தார். ஆனால் அந்நாட்கள் வரைக்கும் தேவன் சாமுவேலோடு இடைப்படுவதை காட்டிலும் ஏலியினிடத்திலே இடைப்பட்டு கொண்டே வந்தார். அந்த நாட்களிலும் சாமுவேலுக்கு ஆலயத்திலே எது எது எங்கே இருக்க வேண்டும், ஏலி எங்கே அமருவார், ஏலிக்கு என்ன தீர்க்கதரிசிக்கு எதை செய்ய வேண்டும், ஆலயம் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருந்தார். ஆனால் அவர் ஒன்று மட்டும் அறியாமல் இருந்தார், தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும், தேவன் எப்படி சம்பாஷிப்பார் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே தேவன் வானத்தையும் ஊம்பியும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை வந்த பொழுது அவருடைய சாயலிலே மனுஷனை அவருடைய ரூபத்திலே அவருக்கு உண்டாக்கினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதாமை உண்டாக்கினார், ஆதாமை ஏதோன் தோட்டத்திலே வைத்தார். அந்த ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் உலாவிக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு பகல் வேளையிலும் தேவன் ஆதாமோடு அவர் சம்பாஷித்து கொண்டிருந்தார். எப்பொழுதெல்லாம் சம்பாஷித்தார் என்று வேதத்திலே நாம் நன்கு வாசிக்கும் பொழுது பார்க்க முடிகிறது. தேவனுடைய சாயலிலே எப்பொழுதெல்லாம் ஆதாமுக்குள்ளாக அவர் பார்த்தாரோ, தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்த தேவன் சாயலை அங்கே பார்த்த பொழுது அங்கே பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் எப்பொழுது ஆதாம் தன் தேவனுடைய மகிமையை தன்னிடத்திலிருந்து இழந்தாரோ, எப்பொழுது அவருக்குள் பாவம் பிரவேசித்ததோ, அப்பொழுது
பொழுது தேவன் அங்கே சம்பாஷணையை நிறுத்திவிட்டார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தகுதி அற்றவராய் ஆதாம் அவர் உள்ளத்திலே பயம் நிறைந்தவராய் மாற்றப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று அமர்ந்திருந்தாலும், நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆலயத்தை பராமரிக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆலயத்தில் உரிய காரியங்கள் எல்லாம் சரியாய் செய்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆலயத்திலே நடனமாடி தேவனை துதிக்கு கெம்பீரிக்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆலயத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து நீங்கள் தசமபானம் காணிக்கை கர்த்தருக்கு எது பிரியமோ அத்தனையும் நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம் இருதயத்திலே அவருடைய சாயலாய் காணப்படுகிறோமா என்றுதான். நம் தேவனுடைய சாயலிலிருந்து மாறுபட்டு உலகத்திற்குரிய சாயலை நாம் தரித்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு சம்பாஷிக்க முடியாது. அந்நாட்களிலே தேவன் ஏலியோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார். இந்த சின்ன சாமுவேல் ஆலயத்திலே வளர்க்கப்பட்டார், எல்லாம் ஆலயத்தை குறித்து அறிந்திருந்தார். ஆனால் தேவனை குறித்து, அவருடைய சத்தத்தை குறித்து அவர் அறியாமல் இருந்தார். 1 சாமுவேல் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் இருமுறை அழைத்தார், சாமுவேலே சாமுவேலே, இருமுறையும் அவர் ஓடோடி ஏலியினிடத்திலே ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீரா என்று கேட்டார். ஏனென்று சொன்னால் சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை அறியாதது நிமித்தம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் செபிக்கிறவள், நான் வேதம் வாசிக்கிறவள் தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த செவிக்குள் செல்லும்படி இருக்கிறதா? என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக அவருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயமாய் காணப்படுகிறதா? அல்லது இது துன்மார்க்கம் நிறைந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால் நிறையப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவர் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நாம் ஏன் இன்னும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே சாமுவேலோட வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய சத்தத்தை அவன் அறிந்து கொள்ளாமல் இருந்த பொழுது, அவன் 3வது முறை அவன் ஏலியினிடத்திலே ஓடும் பொழுது ஏலி கற்பித்த காரியம், நீ தேவனிடத்திலே அடியேன் சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொல்லும். ஏனால் ஏலி அறிந்து கொண்டார், இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, தேவன் அழைத்த பொழுது சாமுவேல் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே நீர் பேசும் என்று சொன்ன பொழுது சாமுவேலோடு பேச ஆரம்பித்தார், சிறு சாமுவேலோடு பேசினார். இங்கே 3:21 தேவன் மீண்டும் தரிசனமாகினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் இன்னும் தேவன் நம்மோடு பேசவில்லை என்று சொன்னால், நாம் தேவனிடத்திலே என்னோடு பேசும், அடியேன் கேட்கிறேன், அடியேன் கீழ்படுகிறேன் என்று அந்த கீழ்ப்படிதலின் எண்ணம் நமக்குள் வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு சம்பாஷிக்க ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நமக்குள் அவர் நிலைநாட்ட ஆரம்பிப்பார். தேவன் வசனங்களின் மூலம் நம்மோடு பேச ஆரம்பிப்பார் என்று மறந்து விடாதீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சாமுவேலிடத்திலே தேவன் மீண்டும் தரிசனமாகினார் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்கும் முன்பதாக நீங்கள் பல வேளையிலே நீங்கள் கண்ணீரோடு அமர்ந்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்திருக்கலாம், இந்த வியாதி என்னிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டீரா, இந்த கடன் தொல்லை என்னிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டீரா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கலாம். உங்களை பிள்ளைகளை குறித்து பாரமாய் காணப்படலாம், அல்லது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்ருவை குறித்து ஒரு பயமாய் காணப்படுகலாம். ஆனால் தேவனே அடியேன் கேட்கிறேன், சாமுவேலிடத்திலே நீ தரிசனமாக முடியும், ஆனால் என்னோடும் நீ தரிசனமாக முடியும், சாமுவேலிடத்திலே நீர் மீண்டும் தரிசனமாகி வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியும், ஆனால் அடியேனோடு இந்த காரியங்களை நீ செயல்படுத்த முடியும். தேவன் சாமுவேலோடு எப்படி தனிப்பட்ட முறையில் பேசினாரோ அதே போல் என்னோடும் நீர் உறவாட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை அவருடைய வெளிப்பாட்டின் மூலம் செய்து கொடுக்கிறவராய் இருப்பார். நீங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 3:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்
வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறது உண்டு, ஆனாலும் தேவன் ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடி அவன் கர்த்தருக்குள் வந்து நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே அவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் பல வேளையிலே கர்த்தர் சில வேளையிலே நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு சம்பாஷிக்கிறார், ஆனால் அந்த காரியங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு நாம் அமர்ந்திருக்கலாம். அதை தான் பேதுரு புஸ்தகத்தில் இப்பொழுது நாம் கேட்டோம். தேவன் தாமதிப்பது நாம் பல வேளையிலே கெட்டு போனவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய், நம் குடும்பத்தின் சூழ்நிலைமை அப்படியாய், அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு காணப்படாதது நிமித்தம் தேவன் இந்த காரியங்களை தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். அதே நீங்கள் ஏசாயான் புஸ்தகம் 55:11 பார்க்கிறோம். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாய் அவரிடத்திலே திரும்பாது, அது தாமதித்தாலும் கர்த்தர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியங்கள் வாய்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இதை நாம் மனதில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். பல வேளையில தாமதித்தாலும் அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்திலே செல்லாது. ஏன் என்று சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் காணப்பட்டது. அப்ப வார்த்தைகள் தேவனிடத்திலே வரும் பொழுது இந்த வார்த்தை தேவனாகவே காணப்படுகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் இருக்க தேவன் காலம் தாமதித்திருக்கிறார். நான் எந்த காரியத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்து கொடுப்பார். சாமுவேலோடு இடைப்பட்டார், சாமுவேலோடு இடைப்பட்ட காரியங்களை தேவன் அதை வாய்க்கவும் செய்தார். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கும் வாய்க்க செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். நம் வேதத்திலே பார்க்க வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. தேவன் எப்பொழுது சாமுவேலுக்கு தரிசனமானபடினால் நமக்கு எப்பொழுதெல்லாம் தரிசனமாவார். தேவன் வார்த்தைகளின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தலாம், தேவன் அவருடைய பாடலின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தலாம், தேவன் நம்மோடு உறவாடலாம், தேவன் நம்மோடு சம்பாஷிக்கலாம், தேவன் நமக்காக அவர் விண்ணப்பிக்கிறவராகவும் இருப்பார். 5 காரியங்களை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், வேதம் சொல்லுகிறது நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே காணப்படுகிறார், நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அங்கே காணப்படும் என்று சொல்லி நீங்கள் மத்தேயின் புஸ்தகம் 18:19-20 வாசிக்கும் பொழுது, எங்கே நாமத்தினால் 2-3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு கூடியிருப்பீர்களோ, நீங்கள் ஒருமனப்பட்டு எப்பொழுது ஜெபிப்பீர்களோ பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுக்கு உண்டாகும் சகல நன்மைகளையும் செய்து கொடுப்பார். ஏன் என்று சொன்னால் எங்கே 2-3 பேர் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது, நம் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்குகிறதாய் காணப்படுகிறது. அதே நீங்கள் மத்தேயின் புஸ்தகம் 21:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமோ தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். நம் ஜெபம் ஒருமனப்பட்ட ஜெபமாயிருக்கும் பொழுது தேவன் வாசம் பண்றார். அது மட்டுமல்ல, நம் விசுவாசம் உள்ள ஜெபத்திலே தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நம் தேவைகளை அங்கே அவர் பூர்த்தி செய்கிறவராயிருக்கிறார். இன்னும் நீங்கள் 2 புஸ்தகம் 7:14 வாசிக்கும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தன் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீட்கிறது மட்டுமல்ல, அவர் பாவங்களை அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவர்களை ரட்சித்து பரலோகத்தில் இருக்கிற
நான் அவர்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை செழிப்பை கட்டளையிடுவேன். ஒரு தேசத்திற்கே தேவன் செழிப்பை கட்டளையிட முடியுமானால் ஒரு மனிதன் தன் ஜனங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடும் பொழுது அற்புதம் செய்ய முடியுமானால் ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவாக சந்தோஷம் கடந்து வந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலும் எவ்வளவாய் அவன் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது வசனம் அது 2 நாளாகவும் புஸ்தகம் 7 அதிகாரம் தொடர்ந்து சொல்கிறது, இதை தவிர நான் வேற எதை நான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது மட்டுமல்ல, கர்த்தர் பெரிதான காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறார். அதே தான் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு பரலோகத்திற்கு மேகங்களுக்கு நடுவாக எடுத்து செல்லப்படும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் எருசலேமிலே ஒருமித்து கூடி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஒருமித்து கூடி ஜெபித்த பொழுது மிக அதிகமான இறைச்சலோடு சத்தத்தோடு பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்கினார். நீங்கள் அதே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4:31 வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது, பரிசுத்தாவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், தேவ வசனத்தை பயமில்லாமல் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த நாட்களிலே இந்த சீஷர்கள் அவர்கள் பயந்து நடுக்கத்தோடு மேலறையிலே மேல்மாடியிலே அவர்கள் அறை பூட்டி அமர்ந்திருந்தார்கள். இந்த யூத ஜனங்கள் நம்மை என்ன செய்ய போகிறார்கள் என்று பயந்து. ஆனால் எப்பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கினாரோ அப்பொழுதே அவர்களை பலப்படுத்தினார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கும். அதை தான் நாம் பார்த்தோம். முதலாவது நாம் ஒருமித்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது நாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நாம் தேவனுடைய காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மிகவும் ஆச்சரியமான வழியிலே தேவன் நம்மை நடத்தி செல்கிறவராயிருப்பார். இதுதான் முதல் காரியம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கும். சாமுவேலோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடும் இடைப்பட ஆரம்பிப்பார். இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்படும். நீங்கள் சங்கீதம் புஸ்தகம் 100 அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, பூமியின் கொடிகளே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி தேவனுடைய சந்ததிக்கு முன்பதாக மன மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆராதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக வரும் பொழுது அவருடைய வாசல்கள் துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் நீங்கள் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்தரியுங்கள். அப்படி நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் துதித்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்குகிறது. எப்படி நாம் ஆராதிக்க வேண்டுமானால் ஆனந்த சத்தத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சங்கீதம் புஸ்தகம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவர் தேவன் பரிசுத்தர். அப்ப நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தமான தேவன் அங்கே பிரசன்னமாக ஆரம்பிக்கிறார். நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 10:12-13 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அழகாய் எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஆகாரம் என்று சொன்ன பொழுது வானத்தின் மன்னாவை கொடுத்தார். தண்ணீர் என்று சொல்லும் பொழுது கண்மலையிலிருந்து கட்பாறையிலிருந்து பொங்கி வந்த
ஆனந்த தண்ணீரை, மதுரமான தண்ணீரை அவர்கள் பருக ஆரம்பித்தார்கள். அவர்கள் மாமிசம் என்று எதிர்பார்த்த பொழுது வானத்திலிருந்து காடைகள் விழுந்தது. எல்லாவற்றையும் தேவன் லகுவாய் அவர்களுக்கு செய்து கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், வசனம் சொல்லுகிறது, ஆராதனையை எதிர்பார்ப்பதை விட என் நாமத்தை உயர்த்துவதை தவிர நான் எதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே மறந்து விடாதீர்கள், நாம் தேவனுடைய பிரசன்னம் வேணும் என்று ஜெபிக்கிறோம், ஆனால் நம் முழு உள்ளத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏசாயான் புஸ்தகம் 61:3 நாம் பார்க்கிறோம், இங்கே தேவன் ஜனங்களை பார்த்து, நீங்கள் சியோனிலே துயரப்பட்டவர்களாய் இருந்தாலும் நான் உங்களை சீர்படுத்துவேன், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்திற்கும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் உடுத்தி அவர்களை நான் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சமாய் நான் மாற்றுவேன். அதற்கு முன் அது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு இன்று சொல்ல ஆரம்பிங்கள், நான் துயரப்பட்டவள் தான், ஆனால் என்னை தேவன் சீர்படுத்துவார் என்று சொல்லுங்கள். நான் சாம்பலான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன், ஆனால் இனி என்னோட வாழ்க்கை சிங்காரமாய் தேவன் மாற்றப் போகிறார் என்று சொல்லுங்கள். நான் துயரம்தான் உடுத்திக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என் தேவனோ துதியின் உடை, வெளிச்சத்தின் உடை எனக்கு தரப்போகிறார். எனக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்கள் என்னை இத்தனை நாட்கள் இழிவாய் பார்த்திருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட வெளிச்சம் நான் ஜனங்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் நடக்க போகிற நாட்கள் வரும் என்று நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்கள். முதலாவது நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். இரண்டாவது காரியம், நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. மூன்றாவது காரியம், நாம் எப்பொழுது 2-3 பேர் கூடுகிறோமோ அங்கே ஒரு பிரசன்னம் காணப்படுகிறது. அதை தான் சங்கீதக்காரன் 133:1-3 சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் தேவனுடைய பணி இறங்கிற்று. அந்த பணி எதிர்கோப்பாய் இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஜீவனுக்கும் ஒப்பாயிற்று. ஆமருமையானவர்களே, நாம் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஜீவனும் நம் மேல் பணியை போல தேவன் இறங்க செய்வார். நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே மத்தேயின் புஸ்தகம் 18:20 சொல்லுகிறது, என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிப்பார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் 50:5 சொல்லுகிறார், பலிகளோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணுவதை காட்டிலும் பரிசுத்தமான தேவன் எதிர்பார்க்கிறது ஒருமித்து வாசம் பண்ணுவது. இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குடும்ப ஜெபமா ஆலயத்திலே ஜெபமா நம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து கொடுவார். அதே தான் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே எபேசியரின் புஸ்தகத்தை எழுதின நிருபர் 4:3 சொல்லுகிற ஒரு காரியம், சமாதான கட்டினால் ஆவியிலே நம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 2 Corinthians 8:17 சொல்லுகிறது, கர்த்தர் ஆவியானவர் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம் சத்ரு நன்றாகவே அறிந்திருக்கிறார், நாம் ஜெபித்து ஆவிக்குள்ளாகும் பொழுது நமக்கு புதிய ஜீவன் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு கம்பீரம் உண்டு, நமக்கு நன்மை உண்டு, நமக்கு நதியை போல ஆசீர்வாதம் உண்டு என்று சத்ரு அறிந்திருக்கிறான்.
அதன் நிமித்தம்தான் எபேசியர் நிருபம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமித்து ஜெபிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி, அப்படி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் புதிய காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார். ஏனென்று சொன்னால் உபாகம் புஸ்தகம் 32:30 சொல்லுகிறது, அந்நாட்களிலே ஜனங்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் கண்மலையை பார்த்த பொழுது அது ஒரு சாதாரண ஒரு கண்மலையாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் நம் தேவனாகிய கண்மலை அங்கே மோசி அந்த கண்மலையை அடித்த பொழுது அதிலிருந்து நீரூற்று புறப்பட்டு வந்தது. நமக்கு சாதாரண கண்மலை அல்ல, அது தேவாதி தேவன், அவரே நமக்கு அடைக்கலமானவர், அவரே நமக்கு உதவி செய்கிற கண்மலையாய் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கண்மலையாகிய தேவன் நமக்கு அற்புதம் செய்து கொடுக்கிறவராகவே இருப்பார். நீங்கள் மார்க்கின் புஸ்தகம் 16:18 சொல்லுகிறது, சர்ப்பங்களை எடுப்போம், நம் சரீரத்திற்கு ஏதுவான காரியங்களை பருகினாலும் நாங்கள் மரித்து போக மாட்டோம், நாங்கள் கரங்களை வைத்த பொழுது அற்புதங்கள் தேவனுடைய அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி, எப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நம் வழிகளை வித்தியாசமாய் மாற்ற போகிறார். நமக்கு முன்பதா இருக்கிற சத்ரு எப்பேற்பட்ட காரியங்களை எப்பேற்பட்ட பொல்லாப்பு செய்தாலும் நம்மோடு பிரயாணிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிற தேவன் நம்மை ராஜாக்களை போல நடந்து செல்ல கிருபை செய்வார். இதைதான் சீஷர்களுக்கு தேவன் செய்து கொடுத்தார். அந்த நாட்களிலே ஜனங்கள் பயந்தார்கள், ஆனால் இவர்களோ பயப்படவில்லை, தைரியமாய் சென்று அற்புதங்களை செய்ய வைத்தார். கடைசியாக வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபத்திலே நம்மோடு கூட இருப்பார், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மோடு கூட இருப்பார், நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார், தேவன் நம்மளுடைய நாமத்தினால் கூடியிருக்கும் பொழுது நம்மோடு இருப்பார். நாம் ஆபத்து நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இருளிலே நடமாடின பொழுது தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி, ஆபத்திலே ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று மறந்து விடாதீர்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, எதிர்காலங்களிலே நம்மோடு தேவன் இருப்பார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:16-17 சொல்லுகிறது, தேவன் மறுபடியும் வரும் பொழுது மர்த்தோர் முதலாவது எழுப்பப்படுவார்கள், பின்பதாக நாமும் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். இந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலன் புஸ்தகம் 1:11 சொல்லுகிறது, ஜனங்கள் ஏசு எடுத்து கொள்ளப்பட்ட போது வானத்தை அண்ணார்த்து பார்த்து கொண்டே இருந்தார்கள், ஆனால் சீஷர்களிடத்துல தேவன் வெளிப்படுத்தினார், எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் நம்மோடு வருகிறவராயிருப்பார் நம்மை எடுத்து கொள்வதற்கென்று. இந்த நாட்களிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே சாமுவேலோடு இடைப்பட்டீர், என்னோடு இடைப்படுங்க, என் ஜபத்திலே என் ஆராதனையிலே நான் ஒருமித்து உமை துதித்து நான் உமை போற்றுவேன், என் ஆபத்து காலத்தில் நீர் என்னோடு கூடியிருக்கிறீர், என்னுடைய எதிர்காலங்களிலே என்னை ராஜா வீட்டு மகளை போல என்னை நடத்தப் போகிறீர், கம்பீரமாய் உம்முடைய பார்வையிலே என்னை வைத்து என்னுடைய வார்த்தைகளுக்கு உம்முடைய செவிகளை திறந்து கொடுத்து என்னை நன்மையினால் நீ நிரப்ப போகிறீர், அதற்காக நன்றி என்று தேவனை துதிக்க ஆரம்பிங்கள். இந்த வசனத்தின் மூலம் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பி நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியிலே தேவன் எங்கே பிரசன்னமாவார் என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பிரசன்னப்படுத்தி பிள்ளைகள் ஆபத்து காலத்திலே அவர்களை விடுதலை செய்து, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனாய் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டு அவர்களுக்கு நன்மை செய்து கொடுங்க. அப்படி செய்ய போகிற அற்புதத்திற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.